Hi everyone, welcome back to my channel. So hope ellarum vandu safe ah secure ah irkeenga appdi nenikiren. So iniki vandu oru chinna outing vlog, oru road trip. Romba naal aachu inda covid situation la kolandhingala vandu oru road trip kooti poi oru one day trip maadhiri iniki vandu plan pannirundhom. Romba sudden plan ah irundhanaala andu quick ah vandu breakfast mattu ready pannite adukapra vandu lunch vandu velila saapidukra maadhiri plan pannirundhom. So breakfast ku vandu ipo palak dal senjitiruken. So adukku vandu ஒரு அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு அப்புறம் கழுவி எடுத்து கொஞ்சமாக தண்ணியை அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு தக்காளி வந்து அதில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்க்குறேன், ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் விளக்கெண்ணெய் சேர்க்குறேன், கூடவே ஒரு மூணு பல் பூண்டு, ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் சேர்க்குறேன், அதாவது சாம்பார் தூள், குழம்பு மிளகாத்தூள் எப்படி வேணால் சொல்லலாம். இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் குயிக்காக வந்து இதுக்கு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு அரைக்கட்டு அளவுக்கு பாலக்கை வந்து வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அப்புறம் இந்த பாலக்கையும் வந்து நம்ம ஃபைன் சாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அவுட்டிங் வந்து பிளான் பண்ணி போகல, சடனாக வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து எங்கேயாவது போகலாம் அப்படின்னு ஒரு சண்டே அது. ஸோ இது வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணி ரெண்டு வாரம் ஆச்சு, நான் இது வந்து அப்லோட் பண்ணவே முடியல. நடுவில் வந்து ஆயுத பூஜை அந்த மாதிரி பூஜையெல்லாம் இருந்ததுனால என்னால் வந்து அப்லோட் பண்ணவே முடியல. ஸோ எடிட்டிங்க்குன்னு தனியாக வந்து டைம் ஒதுக்க முடியல. ஸோ இதுக்கு வந்து பூரி வந்து நல்லாயிருக்கும், பூரி சப்பாத்திக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் பூரி செய்ய போகிறேன். இதுக்கு வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், கூட கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஸோ இது வந்து கெட்டியாக எப்பவும் போல் பூரிக்கு வந்து நல்ல கெட்டியாக மாவு பிசைஞ்சிக்கலாம். ஸோ ரவை சேர்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலுமே ஊறினதுக்கப்புறம் வந்து நல்லா கெட்டியாயிடும். ஸோ இப்போ இந்த தால் வந்து குக் ஆயிடுச்சு, ரெண்டுலேருந்து மூணு விசில் வரைக்கும் நான் வச்சுருக்கேன். ஸோ நல்லா வந்து இது குக் ஆயிடுச்சு, ரொம்ப குழஞ்சிட்டாலும் நல்லா இருக்காது, மலர வேக வைக்கணும். ஸோ இப்போ இது ரெடியாக இருக்கு, இப்போது இதுக்கு வந்து டெம்பரிங் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி இந்த அளவுக்கு எண்ணெய் தேவையில்லை, கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே நல்லாயிருக்கும். கீரைக்கெலாம் வந்து நம்ம அதிகமாக எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இதில் சாப் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம்.
ஸோ இப்போ வந்து குக் பண்ணி வச்சுருக்குற இந்த தால் இதில் சேர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கீரையெல்லாம் வந்து பூரி கூட இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கும்போது பசங்களுக்கு வந்து கீரை சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்காது, விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான் இந்த டிஷ்ஷு, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து சாப் பண்ணி வச்சுருக்க இந்த பாலக் கீரை அதையும் சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்து ஒரு 2-3 கொதி வந்தால் போதும். கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதித்தா போதும். ஸோ கீரை வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் மண்சட்டியில் செய்கிறதுனால எப்படியும் நான் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் வந்து ஒரு நிமிஷம் வந்து இது கொதிச்சுட்டு தான் இருக்க போது. ஸோ அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வச்சுட்டு நான் இறக்கிக்க போகிறேன். இது பாருங்கள், எல்லாம் சேர்ந்து ஒரு நிமிஷம் அளவுக்கு இது கொதிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணாலும் இது வந்து குக்கிங் ப்ராசஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். பூரி சப்பாத்திக்கு செய்யும்போது கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கலாம். அடிஷ்னலாக தண்ணி வேணும்னா கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பசங்களை கூட்டிகிட்டு எங்கே போகிறதா இருந்தாலும், அதாவது ஒரு ஹோல் டே நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னும்போது கொஞ்சம் வந்து நம்ம ப்ரீப்ரிப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். இதில் வந்து ஒரு சின்ன பேக் எடுத்திருக்கேன், அதில் வந்து ஒரு 2 ஹேண்ட் டவல்ஸ் எடுத்திருக்கேன், 1 பாத் டவலும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ரெய்னி சீசன் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து பாத் டவல், என் பையன் வந்து கொஞ்சம் எங்கே ட்ராவல் பண்ணாலும் சீக்கிரம் வாமிட் பண்ணிடுவான், ஸோ அதனால் வந்து ஒரு டவல் எடுத்திருக்கேன். அவனுக்கு வந்து 1 செட் ஆஃப் ட்ரெஸ் எடுத்திருக்கேன் என் பையனுக்கு. ஸோ இன்கேஸ் ஏதாவதுன்னா கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதனால். ஸோ இது வந்து ஹாட் வாட்டர் இருக்கிற ஒரு ஃப்ளாஸ்க்கு, அதையும் எடுத்துக்கிறேன், அது ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் எந்த ஹேண்ட்பேக்லாம் எடுக்க போகிறதில்ல, அதனால் இந்த மாதிரி ஒரு பேக் எப்போவுமே வந்து எங்கேயோ பசங்களை கூட்டிகிட்டு போனாலும் இந்த மாதிரி ஒரு பேக் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து காரில் எப்போவுமே இருக்கும், இன்கேஸ் யூஸ் ஆகுதோ யூஸ் ஆகலையோ அந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம கிளம்புறதுக்கு வந்து ஒரு 11 o'clock போல் ஆயிடுச்சு. ஆனால் பாருங்கள், கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்போ தான் வந்து நல்ல மழை. இது வந்து எங்கேயும் இல்லை, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ரோட்டில் தான் எடுத்தது. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது, ஒரு நல்ல பச்சை பசேல்னு இருந்தது. ஸோ போகிறதும் வந்து பொள்ளாச்சி சைடு ஆலியார் டேம் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அங்கே வந்து நேச்சரை என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் ஒரு ரோட் ட்ரிப் போகிறதுன்றது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ரொம்ப வெயில் டைமில் அந்த மாதிரி நம்ம போயிருப்போம். ஸோ பொள்ளாச்சி அப்படின்ற போது நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது இந்த வயல்வெளி, அந்த இதுதான். ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள் இந்த ட்ரிப்பை. ஆனால் எங்களுக்கு ஒரு அன்லக்கி இன்னைக்கு என்ன அப்படின்னா, நாங்கள் போனது வந்து டேம் பார்க்க தான், ஆலியார் டேம் போகலாம் அப்படின்னு நினச்சி தான் போனோம். இது வந்து நாங்கள் 2nd time போகிறோம் ஆலியார் டேமுக்கு. பட் டேம் வந்து அன்னைக்கு ஓப்பனாக இல்லை, டேம் பார்க்கோ அந்த மாதிரி டேம் வந்து ஓப்பனாகவே இல்லை. சண்டேன்றதுனால அன்னைக்கு வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் வந்து அதுலேருந்து கொஞ்சம் மேலே அந்த மங்கி ஃபால்ஸ் அந்த இது கொஞ்சம் மேலே போனால் டேம் வந்து ஃபுல் வியூ வரும் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அங்கே இருந்தவங்க. ஸோ
அந்த இடத்துல போய் நாங்கள் பார்த்தோம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் அந்த ட்ரிப்பை, சூப்பராக இருந்தது. டேமுக்கு போகணும் அப்படின்றது எங்களுக்கு இல்லை, ஆனால் நாங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு ரோட் ட்ரிப் போகணும், ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரோட் ட்ரிப் போகணும் அப்படின்ற பிளானில் தான் நாங்கள் வந்து ஆலியார் போகலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ டேம் இல்லாதது வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட்லாம் இல்லை, பட் இந்த வியூ பாருங்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் இந்த இடத்துல மட்டுமே ஒரு 2 hours நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், அந்தளவுக்கு இது வந்து சூப்பராக இருந்தது. இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி இருந்தது, அப்புறம் வந்து கிளைமேட்டும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எந்த விதமான ஒரு ஸ்வெட்டிங்கும் இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து நாங்கள் ஒரு லைட் ட்ரிசிலோட அந்த ட்ரிப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எங்களுக்கும் வந்து வீக்கெண்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட்டாக இருந்தது இந்த வாட்டி. நீச்சல் வேற தெரியாது, குழந்தைய இருக்கும் போது அப்படி போனேன், பெருசாகும் போது மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரோட் ட்ரிப் வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ற ஒரு விஷயம், எங்களுக்கு வந்து இது உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு ரோட் ட்ரிப் அந்த மாதிரி போவோம், எங்கேயுமே ஒரு ஸ்பாட்டை முடிவு பண்ணாமல் நாங்கள் வந்து சும்மா ரேண்டமாக அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணி போவோம். அந்த மாதிரி எத்தனை பேர் போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த விலாக் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீட் யூ ஆல் வித் அனதர் விலாக், அது வரைக்கும் என்ஜாய் குக்கிங், ஈட் ஹெல்தி, பை பை.